முத்தாராஜுங்க ஜெட மெருகெடுத்து வந்தால் கலர் வைக்கிறது என் வேலை. ரெண்டு வருஷமாக இந்த வேலை செஞ்சிட்ருக்கோம். பட்டறையிலேருந்து ஜெட வந்தால் கலர் என்ன சொல்கிறாங்கன்னா அது வைப்போம். இது இப்போ நாலு கலர் வைக்க சொல்லியிருக்காங்க, அது கலர் வைக்கிறோம். கலர் வைக்கிறதுக்கு முன்னாடி வர ஜெட இதெல்லாம் இப்படி இருக்கும். முன்னாடி கொடுக்குறது ஃபஸ்ட்டு கொடுக்குறது இப்படி தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் இது கலர் வைக்கிறது, இது லைனாக நாலு கலர் வைப்போம் அவங்க சொல்கிற மாதிரி. ஸ்டார்டிங் ரோஸு, பச்சை, மஞ்சள், அப்புறம் இங்கு ப்ளூ, நாலு கலர் வைக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி வைக்கிறோம். இது கலர் டப்பா. இப்போ நம்ம இது கூட வைக்கிற கலர் இது லைனாக அடுக்கியிருக்கேன். இந்த நாலு கலர் தான் இப்போ வைக்க சொல்லியிருக்காங்க. இது கம்மு, பின்னாடி இருக்கிற பேஸ்ட், இது இது வந்து ஷைனிங்கு. கலர் வந்து கண்ணாடி மாதிரி தெரியறதுக்கு வைக்க போகிறாங்க. ஜெதை ஹீட்டரில் போட போகிறோம். ஹீட்டரில் போட்டால் பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். நார்மலாக காய வச்சோம்னா நாலு மணி நேரம் ஆகும். இப்போ ஜெதை கலர் வச்சாச்சு, ஜெதை ஹீட்டரில் போட போகிறோம். டைமிங் பத்து நிமிஷம் வச்சோம்னா பத்து நிமிஷம் ரெடி ஆகிடும். இதுதான் டைமிங் வைக்கிற பசங்க, ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். எதை வீட்டில் வச்சு எடுத்துட்டோம், எடுத்து ரெடியாக இருக்கு. இன்னும் எண்ணி கொண்டு போய் பட்டையில் கொடுத்துருவோம். அவ்வளோதான் எங்கள் வேலை பண்ணிட்டு.